முதல் நாள் இடிச்சி மறுநாள் போய் புத்தில பாத்தீங்க அரிசிக்கு பச்ச அரிசி காளானுங்க அப்படியே ரவ 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 ரவரே அப்படியே காப்பு ஃபுல்லா புத்து ஃபுல்லா நிறைய போய் இருக்கும் அந்த காளான பறிச்சு வந்து அடி மட்டும் அப்படியே கிள்ளி போட்டு கறி மட்டன் எப்படி சமைக்கிறோமோ அந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது மக்களே வேற லெவல்ல இருக்கும் அது அதுதான் நாங்க தேடி வந்தோம் பாக்கலாம் வாங்க என்ன கிடைக்குதுன்னு தேவையான இதெல்லாம் ஒண்ணு பெரிய லெவல்ல இல்ல மக்களே ரொம்ப ரொம்ப சிம்பிள் மாடு எங்க ஊர்ல ஆடு மாடு மேய்க்க போறவங்க என்ன மாமா அப்படிதானே ஆடு மாடு ஆடு மாடு மேய்க்க போறவங்க அப்படியே கொல்லையில போயிட்டு இந்த மாதிரி இருக்கிற காளான பச்சு அங்கேயே அப்படியே ஒரு சட்டி வச்சு சட்டில கூட உடஞ்சு போனா இருக்கு சட்டி அப்படியே செஞ்சு இந்த மாதிரி சாப்பிடுவாங்க அவ்வளவு சூப்பரா இருக்கும் என்ன நல்லா காஞ்சி கடுகு 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 போறோம் காளான் ரெடி ஆயிடு காளான் ரெடி காஞ்சி கொஞ்சமா கல் உப்பு கல் உப்பு போட்டாலே அது இதாயிடும் கொஞ்சமா இது வந்து நம்ம காரம் போடலன்னு நினைக்காதே காரத்துக்கு வந்து ஒரு மூணு மிளகா நாலு மிளகா கிள்ளி போட்டிருக்கோம் அந்த காரம் எல்லாமே அதில் இறங்கிடும் சூப்பராக இருக்கும் வேற லெவலில் இருக்கும் மக்கள் என்னடா வெறும் மிளகா கருவது கடுகு எண்ணெய் மட்டும் போட்டு பண்ண உப்பு மட்டும் போட்டு பண்ணுறாங்க வேற லெவல் டேஸ்டாக இருக்கும் ரொம்ப சிம்பிளான ஒன்று சூப்பரா ரெடி ஆகி போச்சுங்க கொஞ்சம் தான் கிடைச்சது கிடைச்ச வரைக்கும் அப்படியே கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு கடைசியா கருவேப்பிலை போடுறேன்னு நினைக்கிறீங்க கடைசியா கருவேப்பிலை போட்டாலும் வாசனை நல்லா கும்முனுக்கும் சூப்பராக இருக்குது அருமையாக இருக்குது மக்களே அருமை சொல்ல முடியாத ஒரு டேஸ்ட் இது இந்த மட்டன் மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் எப்படி செஞ்சாலும் டேஸ்ட் தான் காலையில் பொறுத்த வரைக்கும்